அருமை அண்ணன் கரளப்பாக்கம் ராஜேந்திரன், அதே போன்று கம்மலகுளம் வழக்கறிஞர் அருமை சகோதரர் வி பி அண்ணாதுரை இவர்கள் அனைவரும் சார்பாக இந்த குழுவினரை பாராட்டி அன்பளிப்பு இப்போது வழங்கப்படுகிறது. அதே அண்ணன் ஆரிக்கர் ராமதாஸ் அவர்கள் வழங்குவார். கழக தோழர்களே, நம்முடைய வில்லிவாக்கம் ஒன்றியம் வெள்ளானூர் ஊராட்சியில் நம்முடைய விடியை நோக்கி ஸ்டாலின் வாரார் என்கிற நிகழ்ச்சியினை நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவரும் வெள்ளானூர் ஊராட்சி சார்பாகவும் சிறப்பான முறையில் இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் சுரசனம் அவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர் கழக கொள்ளுபேற்புடைய துணை செயலாளர் நகைச்சுவை மன்னன் அண்ணன் லியோரி அவர்கள் இங்கே உங்கள் மத்தியிலே நகைச்சுவையாகவும் பகுத்தறிவாளராகவும் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி துவங்குகிறது. அதுவரையில் நீ நம்முடைய கழகத்தோருடைய இன்னிசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற அன்பு சகோதரர் ஊராட்சி தலைவர் பெருமாள் அதிபதி கலைஞர் படையின் தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி லியோனி என்ன வந்தோன்னு மூணு பாட்டை படிக்கிறாரேன்னு எல்லாம் பாக்குறாங்க சகோதரிகள். மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்க ஸ்டாலின் ஒருத்தர் நம்ம வகுத்தரிசில சொல்றப்ப நீனு நாலு பல்ல மட்டும் காட்டினா இந்த கோபத்துல தான் இருக்காங்க பெண்கள்லாம். உண்மையிலே மூணு வகையான பெண்களை நீங்க பார்க்கலாம். சில பேர் டக்கு டக்குன்னு கோபப்படுறவங்க இருக்காங்க வீட்டில், யாருன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். புரிச்ச ஏதாவது திட்டினா டபக்குன்னு கூடயே பேசிடுவாங்க. ஏ இந்தடி என்ன இந்தடி சும்மா பொம்பளைனா உனக்கு அவன ஆஸ்பத்திரியா காரணம் பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு முட்டா பே. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா இவ்வளவு வேதனைப்பட்ட சமுதாயத்தை என் வீட்டுல மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு பெருமைப்பட வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அது அண்ணன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு சொத்து உரிமையில சமபங்கு கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை விட வேலை வாய்ப்புல 30% பெண்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு மாநிலத்துல 4 மாநகராட்சியில பெண்கள் மேயரா இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியில 50% நகராட்சிகளில் பெண்கள் நகர்மன்ற தலைவராக இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்தது உள்ளாட்சித்துறை தேர்தலில் 33% பெண்களுக்குத்தான் இடம் வாழ்த்துறோம். வந்து இனிமேலாவது ரேஷன் கடையை ஒழுங்கா நடத்தணும்ன்றது நான் இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி 10 காலமா ஆண்டு வராங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்ம வீட்டுல கூட கல்யாணம் ஆனவனே முதல் மருமம் வந்தாலும் அத்தை மாமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். வந்தவொடனே இல்லையா மரியாதை நல்லா இருக்கும். நல்லா காலையில 5 மணிக்கு எழுந்து சமைக்க ஆரம்பிக்கும், எல்லாம் செய்யும்.